இன்றைக்கி சுவாமி கொடுக்குற எல்லாமே அந்த தீட்சை. ஸோ எல்லா ஜ்ஞானத்தையும் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ், நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது 100% நான் இன்னும் பவர்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன். ஒரு ஜ்ஞானம் கேட்டேன், என்னோடய லைஃப்பில் நான் எவ்வளோ தோல்வி அடைஞ்சிருக்கிறேன், அது என்னோடய செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் தான் நான் தோற்று போயிருக்கிறேன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். அதே என்னோடய செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் நான் 100% சக்ஸஸ் ஆக முடியும் ஆன்னு சொல்லிட்டு, ஸோ சாமி இன்றைக்கி எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்குறாரு, நானும் கிளாரிட்டியாக தான் இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக தட் இஸ் டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆவேன். நான் சாமி பேசுறது எதுவுமே எனக்கு கருத்தாவே தோணலை, என்னோடய வாழ்க்கையில் ஒரு பாகமாக இருந்துச்சு. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு அனுபவமாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம ஆசிரமம் இந்த மாதிரி எதுக்கும் போனதில்லை. இப்போ இதை பார்க்குறப்ப இவ்வளோ நாள் நம்ம ஏதோ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுது. இதோட இது பார்த்திங்கன்னா, நான் ஃபீல் பண்ணுறது இன்னும் அடுத்து வரக்கூடிய என்னோடய ஜாபில், கரியரில் இப்போ சொல்லி கொடுத்துருக்கிறத வச்சு ஐ கேன் மேக் எ ட்ரமெண்டஸ் திங் இன் மை லைஃப். ஐ ஹோப் திஸ் திங்ஸ்.